இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய ஐயா அவர்கள், ஆனந்த ஐயா, சித்திர ஐயா இருக்காங்க. அவர் நல்ல நல்ல விஷயங்களை பார்த்திங்கன்னா எளிமையாக மக்களுக்கு புரிய வச்சுட்டு வர்றாரு. பாசனங்களை மிகவும் நுட்பமாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர். 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கையாண்டு அதை இனம் கண்டு அதனுடைய தன்மையை, அதாவது குணமாக்கும் தன்மையை அறிந்து கொண்டு அநேக மக்களை குணப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கி நம்ம கையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற மருதாணி கொடுத்துருக்கார். இந்த மருதாணியிலிருந்து என்ன விதமான தகவல் கொடுக்குறாரு, என்ன விதமான நோய்களை குணப்படுத்த மருத்துவம் சொல்கிறாருன்னு ஐயா கிடைக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. இன்னைக்கு மருதாணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இந்த மருதாணியில் என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு தகவல் சொல்கிறீங்க ஐயா? இந்த மருதாணி வந்து மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமியுடைய அம்சம். ஆமாம். இதை வந்து வீட்டில் ஒரு சின்ன, ஏன்னா இது வந்து பெரிய மரம் கிடையாது, ஒரு சின்ன குற்று செடி செடி தான். வீட்டில் ஒரு தொட்டியில் வளர்த்தாங்க அப்படின்னா வீட்டில் வந்து செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும். ஓ சூப்பர். செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். இதில் வந்து ஃப்ளவர் இருக்கும். ஆ பாருங்க, இப்போ தான் பூ வருது. காமிங்க, இதை ஜூம் பண்ணி இப்போ தான் பார்த்தீங்கனாக்கா இது பூ வருது. பாருங்கள், இதில் பூ வந்திருக்கு. இதில் பூ வந்திருக்கு. இன்னும் நிறையா பூ கொத்து கொத்தாக வரும். இது வந்து இன்னும் பூ சீசன் ஆரம்பிக்கலை. இல்லை, அது சீசன் ஆரம்பிச்சுன்னா கொத்து கொத்தாக பூ வரும். இந்த பூவை வந்து பேன் இருக்கிறவங்க தலையில் வச்சு கட்டினாங்க அப்படின்னா பேன் பூரா செத்து போயிடும். செத்து போயிடும். ஆமாம், பேன் இருக்காது. ஓ, தொல்லையே இல்லாத ரெமிடி. இந்த இலையை அரைச்சி பெண்கள் வந்து காலங்காலமாக விரலில் மருதாணி வைக்கிறாங்க. ஆனால் ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆமாம். மருதாணி வச்சாங்க அப்படின்னா நகத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக காணா போயிடும். ஆமா, நெகசுத்தி அப்படிங்கிற நோயே வராது. நெகசுத்தி வந்தவங்களும் இதை வந்து மருதாணிய அரைச்சி அந்த நெகசுத்தி மேல வச்சாங்க அப்படின்னா மூணே நாளில் நெக இறந்து போய் அந்த இடம் பூரா கம்ப்ளீட்டா புண்ணு பூராமே ஆறிடும். 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 அதே மாதிரி இந்த மருதாணி இலைய உருவி இதையும் வேப்ப மரத்து பட்டையும் அரைச்சி தேங்காய்னா இல்லைன்னா நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி தீப்பட்டதுனால் இருக்கிற தழும்புக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அந்த தழும்பு அப்படியே சாதாரண ஸ்கின் மாதிரி அந்த தழும்பு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். எப்படிப்பட்ட தழும்பு இருந்தாலும் மறைஞ்சிரும். மறைஞ்சிரும். இந்த மருதாணியை அரைச்சி கை கால்களில் வந்து பெண்கள் அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அழகுக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ ஒரு கல்யாண வீடு அப்படின்னா கல்யாண வீட்டில் எல்லாருக்கும் மருதாணி வைப்பாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், கல்யாண பொண்ணுலேருந்து கல்யாண வீட்டுக்கு போகிற சொந்த பந்தம் எல்லாரும் எல்லாருக்கும் வைப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் மருதாணி அவங்க வச்சுருவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் வச்சா அது காயறத அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் வச்சதுலேருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்து வரைக்கும் அவங்க வீட்டில் எந்த விதமான துயர நிகழ்வுகளும் நடக்காது. ஓ, அதனால தான் மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய மங்களகரமான விஷயம், பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான விஷயம். சூப்பருங்க ஐயா, சூப்பர் சூப்பர். மாதத்துக்கு ஒருக்க பெண்கள் கையில் மருதாணி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவதைகளோட டிஸ்டர்பன்ஸ், பக்கத்து வீடு அடுத்த வீடு யாரோட தொல்லையுமே இருக்காது. ஓ ஓ ஓ, இது வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு வளையம். பாதுகாப்பு வளையம். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. எந்த வித ஒரு துர்சக்தியும் அவங்க பக்கத்திலே வராது. வராது. ஆமாம், மாதம் ஒருக்க மட்டும் ஃப்ரெஷ்ஷான மருதாணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த கோன்லாம் அதெல்லாம் நிறையா கெமிக்கல் சேர்ந்து தான் வருது. ஆமாம், அதுக்கு வந்து இந்த மாதிரி கேரண்டி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒரிஜினலாக அரைச்சி வைக்கலாம். ஒரிஜினலாக அரைச்சி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அவங்களுக்கு. ஓ, ரொம்ப அருமையான ஒரு தகவல் ஐயா. இதில் வேறு என்ன ஐயா மருத்துவ குறிப்பு இருக்குது? இதை வந்து கசாயமாக போட்டு குடிக்கலாம். ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தும். ரத்தத்தை அதிகப்படுத்தும். குடல் புண்ணுகளை சரி பண்ணும். ஓ ஹோ. இது வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா தூக்கம் வராதவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வரும். பிரெயின் வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அமைதியாயிரும். அமைதியாயிரும். நிறைய பேருக்கு தூக்கம் வரலம்பாங்க, எனக்கு ராத்திரியெல்லாம் கனவாக வருதும்பாங்க. அந்த மாதிரி இந்த துர்தேவதைகளோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இதை கஷாயமாக போட்டு சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கு.
அந்த மாதிரியான கனவுகள், தீய சக்தி கனவுகள், தீய சக்தியோட கனவுகள் வராது வராது மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க ஐயா. நேரிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தகவல் பாருங்கள். முன்னோர்கள் ஒவ்வொரு மூலிகளையும் சாதாரணமாக பெரிய பெரிய தகவலெல்லாம் சாதாரணமாக வச்சுட்டு போய்க்கிறாங்க. இந்த மருதானியலையில் இவ்வளோ மரகு மகத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் தெரியும். புதிய தகவலாக சொல்லியிருக்காரு. துர் கனவுகள் வருது, தேவையில்லாத கனவுகள். எதுக்காக கனவு வருதுன்னு தெரில, எதுக்காக போகுதுன்னே தெரில, என்ன கனவுனே தெரியுமானது, வருது போகுது, நான் தூங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு நினைவுகள் கனவுகள் ஓடிட்டே இருக்குது, எதை பற்றியாவது சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது, தூங்குற ஒரு ஃபீலே இல்லை, தூங்குற திருப்தியே இல்லைன்றீங்கள. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மருதானியுடைய கசாயம் ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க துர் சக்திகள் எதுவும் தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி சுப காரியங்கள் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பார்த்திங்கனாக்க மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மருதாணியை பேன் இருக்கிறவங்க அந்த மருதனுடைய பூவை எடுத்து தலையில் வைக்கும்போது பார்த்தோன்னா பேன்கள் இறந்து போகும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய அருமையான விஷயம் பாருங்கள். இன்றைக்கி பேன் ஒவ்வொன்றா தேடி கொண்டுட்டு இருக்கோம், அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக தலையில் வச்சு எல்லா பேனும் கொண்டிருக்காங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அறிஞர்கள்னு சொல்லலாம், சயின்டிஸ்ட் சொல்லலாம். நாம் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம், ஆனால் அவங்கெல்லாம் அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இனி அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்துறது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. சரி நண்பர்களே, இது மாதிரி நிறைய தகவல்களை ஐயா கிட்ட கேட்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.